உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நர்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்தாச்சு. நம்ம சப் ரெஜிஸ்டர் உள்ளார காத்துக்கிட்டு இருக்காரு. வாங்க நினைச்சு உள்ளார போய் கையெழுத்து போடுவாங்க. இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாண்டா. நீங்க ஸ்கூலை தொடர்ந்து நடத்த போறதா தானே சொன்னீங்க? அப்பவும் அதான் சொன்னேன், இப்பவும் அதான் சொல்லுதே. அண்ணாச்சி நான் பெரிய மனுஷன், உங்களுக்கே தெரியும், வார்த்தை மாறுவேனா? இவனுங்க பிச்சைக்காரனுங்க. ஸ்கூல் நடத்துறதெல்லாம் என்ன இவங்களால முடியற காரியமா? அது இவனுங்க கையில இந்த ஸ்கூல குடுக்கறதுக்கு பேசாம இந்த ஸ்கூல் நீங்க முடிஞ்சா போயிடலாம். நீங்க அண்ணாச்சி சொல்லுங்க, பணம் இல்லாம ஒரு ஸ்கூல நடத்த முடியுமா? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் சவுந்தரபாண்டி சாருக்கு வாக்கு கொடுத்துட்டேங்க. அது கூட ரெண்டாவதுங்க, ஆனா ஸ்கூல் தொடர்ந்து நடத்தணும்னா அதுக்கு பணம் வேணும் இல்லைங்க. உங்களால அது எப்படி முடியும்? இந்த நேரத்தில் பொசுக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு உங்ககிட்ட ஸ்கூலை கொடுத்துட்டா, ஸ்கூலை மூடிட்டா, நான் தானே வருத்தப்படணும். அதனால சவுந்தரபாண்டி சாருக்கு நான் ஸ்கூலை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். என்னலே வெறும்பயலே, அண்ணாச்சி சொல்லுதத கேட்டுக்கிட்டல்ல, கொண்டு வந்த பிச்சை பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு கிளம்புல. நீ இத உண்டியல் சொன்னாலும் என்ன பொறுத்த அளவுக்கு இந்த திரு ஓடுதே, பிச்சை பாத்திரம் தான் இது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஐயா, பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லையா, மனசும் வேணும். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களை என்ன சொல்லி சம்மதிக்க வைக்கணும்ட்டும் எனக்கு தெரியல. எங்க ஊர் மக்கள் எல்லாம் ரத்தத்தை பணமாக்கி கொண்டு வந்திருக்கும்யா. கொஞ்சம் கருணை காட்டுங்கயா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறது. அண்ணாச்சி அண்ணாச்சி வேண்டாம், எல்லாம் நாடகம், இதுல எல்லாம் நீங்க மயங்கிடாதீங்க. வாங்க, நேரம் ஆகுது, நீங்க வாங்க உள்ளார போ. வாங்க வாங்க ஐயா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷங்க, இத பார்த்தா உங்க மனசு மாறுதான்? இத பாத்துட்டு போங்க, தூக்கல. வரப்பா தூக்கு. ரவி ரவி, கீழபடி கீழபடி பா, தூக்குப்பா. உழைப்பு, அவங்களுடைய ரத்தம், மனசு இருந்தா எங்களுக்கு கொடுங்க. இல்லையா, நீங்க தாராளமா உள்ள போலாம். ஐயா வணக்கம்.
என் பெயர் பிரகாஷ். நான் நமது மணிமேகலை ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 9வது வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். என்னுடைய நண்பர்களைப் போல என்னால் நடக்க முடியாது. பள்ளிக்கு செல்லவே என் அம்மா தான் உதவி செய்கிறாள். இந்த பள்ளியை விட்டால் என்னால் பஸ் ஏறி வேறு பள்ளிக்கு போக முடியாது. என் அம்மா மாதிரி நானும் பூ வியாபாரம்தான் செய்ய வேண்டியிருக்கும். நான் நிறைய படிக்க ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கையும் என்னை போல ஏழை மாணவர்கள் வாழ்க்கையும் உங்கள் கையில் தான் இருக்கிறது ஐயா. தயவு செய்து எங்களை வாழ வைங்கள் ஐயா. சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த ஸ்கூலை உங்களுக்கு விற்கிறதா இல்லை. பணம் என்னப்பா பணம், ஒரு பிள்ளைக்கு கல்வி கொடுக்கறத விட என்ன பெரிய புண்ணியம் இருக்க போகுது. எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த பணம் நகை எதுவுமே வேண்டாம். ஏன்னா நீ சொன்ன மாதிரி இதுல வெறும் வியர்வை மட்டும் இல்லை, ஏழை மக்களோட ரத்தமும் கண்ணீரும் கலந்திருக்கு. ரத்தத்தையும் கண்ணீரையும் வாங்கி வச்சு நான் என்ன செய்ய போறேன்? எதுவுமே வேணாம், ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுங்க. ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ட்ரஸ்ட்ல உறுப்பினர். அதுல நானும் ஒரு உறுப்பினர் தான், தலைவர் நீங்க, அவ்வளவுதான். மிரட்டலுக்கு பயந்து ரத்னாவை டிஸ்மிஸ் பண்ணது தப்புதான். அதுக்கு பிராயச்சித்தமா இந்த நிமிஷம் ரத்னாவை அந்த ஸ்கூலோட ஹெட்மிஸ்ஸா பிரின்சிபாலா நான் நியமிக்கிறேன். ட்ரஸ்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ட்ரஸ்ட் பேர்ல ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணுங்க. ஸ்கூல அந்த ட்ரஸ்ட் பேர்ல நான் இலவசமா எழுதி கொடுத்துறேன். மூடி கடந்த என்னோட கண்ண ஒரு சின்ன பையன் எழுதின லெட்டர் திறந்துருச்சு, அவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.